வாருங்கள் ஆண்டவரையே தொழுவோம். கடவுளின் விளக்கு இன்னும் அணையவில்லை. கடவுளின் பேழை வைக்கப்பட்டிருந்த ஆண்டவரின் இல்லத்தில் சாமுவேல் படுத்திருந்தான். கடவுளின் விளக்கு இன்னும் அணையவில்லை. கடவுளுடைய வார்த்தை இன்னும் குறையவில்லை என்பதை இந்த இறை வார்த்தை எடுத்துரைக்கின்றது. கடவுளின் வார்த்தையை எடுத்துரைக்க, கடவுளின் வார்த்தையை கேட்க, பிறரோடு கடவுளுடைய வார்த்தையை பேச
நேரமில்லை என்று நாம் எளிதாக கூறுகின்றோம். ஆனால் இந்த வார்த்தை கூறுகின்றது, கடவுளின் விளக்கு இன்னும் அணையவில்லை, கடவுளுடைய வார்த்தைக்கு இன்னும் குறைவில்லை. எங்கெல்லாம் செல்கின்றோமோ, யாரையெல்லாம் பார்க்கின்றோமோ, யாரிடமெல்லாம் உன்னை அனுப்புகின்றேனோ அவர்களிடம் என் வார்த்தையை கூறு என்று ஆண்டவர் இன்று உன்னையும் என்னையும் பார்த்து அழைக்கின்றார். கடவுளுடைய பேழை வைக்கப்பட்டிருந்த இடத்தில், ஆண்டவருடைய இல்லத்தில் இறைவாக்கினர் சாமுவேல் படுத்திருப்பதை பார்க்கின்றோம். ஆண்டவர் சாமுவேலை தம்முடைய பெயரை சொல்லி அழைக்கின்ற பொழுது, கடவுளுடைய வார்த்தைக்கு இன்னும் குறைவில்லை, கடவுளுடைய அழைத்தலுக்கு இன்னும் குறைவில்லை என்பதை நாம் பார்க்கின்றோம். கடவுள் நம்மை பெயர் சொல்லி அழைக்கின்ற பொழுது நாம், கடவுளே ஆண்டவரே பேசும், அடியேன் கேட்கிறேன் என்று சொல்லக்கூடிய பதிலை இறைவாக்கினர் சாமுவேல் வெளிப்படுத்துகின்றார். ஆசீர்வாதம் நிறைந்த அந்த இறை வார்த்தையை, ஆண்டவரே பேசும், அடியேன் கேட்கிறேன் என்று எல்லா குழந்தைகளும் ஒரு பதிலாக, ஒரு ஜபமாக மாற்றக்கூடிய சக்தியை தாரும். அன்பின் இறைவா, யாரையெல்லாம் நீர் அழைக்கின்றீரோ அவர்களெல்லாம் ஆண்டவரே பேசும், அடியேன் கேட்கினேன் என்று பதிலை கூறக்கூடியவர்களாக மாற்றியறலும். ஆமேன்.